வருது. இது இந்த பிளாஸ்டிக்ல வந்து டயானிக் ஆக்சைடுங்கிற ஒரு கெமிக்கல்னாலதான் மக்களுக்கு வந்து அதிகமான நோய் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தோல் புற்றுநோய் வருது, கேன்சர் வருது, அப்புறம் வந்து மார்பக புற்றுநோய் வருது. இந்த மாதிரியான தோல் நோய்க்கெல்லாம் வர்றதுனால அதிகமான நோய் வந்து மக்களுக்கு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் அதிகமா அந்த நோய் வந்துட்டு இருக்கு. இதை வந்து எப்படி நம்ம தடுக்காம தடுத்து எப்படி நம்ம பாதுகாக்குங்கிறதா இப்படி பார்க்குறோம். பிளாஸ்டிக் வந்து முதல்ல 1930 யூரோப்பியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வர்றப்போ இந்த பிளாஸ்டிக்கை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு போயிட்டாங்க. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் மனிதர்கள் வந்து கடைக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கவோ, ஜவுளி கடையோ, இல்லை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வாங்கினாலும் சரி, எல்லாமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுல இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹோட்டல் போனோம்னா நமக்கு வந்து பிளேட்ல வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கொடுக்குறாங்க. அதுல வந்து நம்ம சூடான சாப்பாடை வச்சு சாப்பிடும் போது அதுல என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள பிளாஸ்டிக் போய் அது வந்து நமக்கு வந்து தோல் புற்றுநோய், கேன்சர் இதெல்லாம் உண்டுபடுத்துது. இப்படிலாம் இருந்து நம்ம பாதுகாக்கணும், இந்த மாதிரி நோயெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம கட்டாயம் வந்து நம்ம வீட்டுல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன் என்னன்னா, பிரான்ஸ்ல வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி நிறைய நோய் வருதுங்கிறக்காண்டி அங்க இருக்கிற மக்கள் வந்து பிளாஸ்டிக்கையே தடை செஞ்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அங்க வந்து யாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து நம்ம ஒரு குறிக்கோளா எடுத்துட்டு நம்ம நாட்டுல வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு அதை சொல்லணும். நான் உங்களால மத்தவங்களும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம ஹெல்த்தா வாழணும் அவங்க. அதாவது பிளாஸ்டிக் வந்து நம்ம ஃபுல்லா தடை செய்யணும். பிளாஸ்டிக் வந்து மக்கிறதுக்கு வந்து 1000 வருஷம் ஆகுதுங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து மண்ணில் மக்காதனால நிலத்தடி நீர் ரொம்ப பாதிக்கப்படுது. குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுங்காக கிடைக்க மாட்டேக்கு, மழை பெய்ய மாட்டேக்கு ஒழுங்கா. இதில் வந்து எதுக்காகனா நம்ம பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், மரம் வளரவே மாட்டேக்கு. மண்ணில் போய் பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிறதுனால வளர்ற மரத்தையும் அது ரொம்ப தடுக்குதுங்க. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், பிளாஸ்டிக்கை தடுக்கணும் முதல்ல. அதுக்காக நம்ம வந்து வீட்டில் வந்து ஒவ்வொரு மரம் உங்களால் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் நட்டு வைங்க, அதுக்கப்புறம் உங்கள் தெருவில் நட்டு வைங்க. நீங்கள் நட்டு வைக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நட்டு வைப்பாங்க மரத்தை. இதே மாதிரி தெருக்கு ஒருத்தவங்களோ இல்லைன்னா ஒரு ஊர்